இன்னைக்கு நம்ம ரைடு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக நிறைய பிளான் போட்டோம், பட் வந்து நம்ம இன்னைக்கு ஈஸியாக ரைடு தான் போக போகிறோம். ஜஸ்ட் அங்கே போயிட்டு எதாவது ஃபன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம அப்படியே போப்போம், வந்து எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே போகிற வழியெல்லாம் பிளானே பண்ண போகிறோம். காய்ஸ் நம்ம இப்போ கரெக்டாக வண்டூருக்கு வந்துட்டோம். ஆனால் வண்டூருக்கு நம்ம போக போகிறது இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு ஈஸியாக ரைடு போகலாம் தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கோம். அதுபடி பார்த்திங்கன்னா நம்ம இப்போது வண்டலூரில் இருக்கோம். கரெக்டாக இங்கேருந்து நம்ம இப்போ லெஃப்ட் எடுக்கிறோம் கேளம்பாக்கம் ரோட்டுக்கு. வண்டலூர் ஜூ வந்து எப்பயுமே அமோகமாக தாங்க இருக்குது கூட்டம். சண்டேஸ்னாலே வண்டலூர் ஜூ வந்து வர கூட்டம் வந்து அது எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் நாங்கள் ரிலாக்ஸிங் ரைடு தான் இன்றைக்கி வந்து ஈஸியாக இருக்குது போயிட்டுருக்கோம். எந்த பிளானுமே வந்து பண்ணலை, பண்ண பிளானே வேறு. ஜவஹர் ஹில்ஸ் பிளான் பண்ணிட்டோம், பிளான் சேஞ்ச் பண்ணிட்டோம். சில மைண்ட் செட்டே மாறிடுச்சு, போகலாமா வேணாமா இன்றைக்கி ரசத்துலாம் கூட தோணுச்சு. சரி ரொம்ப நாளாக ஈஸியாக ரைடு ஒன்று வந்து ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம். நம்ம ஊரில் எங்கெங்கேயும் சுற்றுவோம், நம்ம ஊரில் ஈஸியாக சைடு நம்ம போயிட்டு ஒரு ப்ளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பேசுகிறது தான். அதுபடி தான் நம்ம இன்றைக்கி இந்த சைடு கிளம்பியிருக்கோம். ஒரு மூணு நாலு வியூ பாயிண்ட்டு நல்ல ஸ்பாட் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபோர்ட் ஒன்று பார்த்துருக்கோம். ப்ளஸ் வந்து முட்டுக்காடு போட் ஹவுஸும் நம்ம பிளானில் இருக்குது. அப்புறம் குரோக்கடைல் பார்க்கும் நம்ம பிளானில் இருக்குது. எது வந்து நம்மளுக்கு டைமிங் படி எது சூட் ஆகுதோ, எது ஓப்பனில் இருக்கோன்றது வந்து நேரில் போனால் தெரியும். வேறு லெவல் ஐடியா பண்ணியிருக்காங்கப்பா மேலாகவே போகிறதுக்கு. கேளம்பாக்கம் வந்தாச்சு. நம்ம இப்போ ஒரே ஸ்ட்ரைட் ரைட் எடுத்தோம்னா அப்படியே மகாபலிபுரம் போகலாம். இல்லை நம்ம ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து கோவளம் போய் அங்கேருந்து ஒரே ஸ்ட்ரைட்டு மகாபலிபுரம் போகலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. சரிங்க, ஒரு சில மேப்பில் நம்ம பார்த்துருந்தோம், ஒரு கோவளம் பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி ஏரியா மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. பட் என்னன்றது தெரியல, போயிட்டு வேணால் பார்ப்போம். இங்கேருந்து போக முடியுமான்னு தெரியல, இங்கேருந்து போக முடியாதுன்னு நினைக்கிறேன். சில இங்கே தான் வந்து அந்த ஆக்டிவிட்டி ஏரியா போட்டுருந்தது. அங்கேயும் வச்சுருக்காங்க போல், உள்ளே டேங்க்லாம் கட்டி போட்டு மாதிரி இதை வச்சுருக்காங்க. சுத்தியமாக இங்கே என்ன பண்ணுறாங்க கண்டிப்பாக தெரியல. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஃபுல்லாக கேன் கேனாக கட்டி வச்சுருக்காங்க. ஏதோ ஷோ மாதிரி நடத்துகிறாங்களா என்னன்றது தெரியல கண்டிப்பாக. இங்கே நம்ம நம்மளோட அடுத்தது ஸ்பாட் நோக்கி கிளம்பலாம். வேணால் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. ஓகே கேஸ், நம்ம இங்கேருந்து கிளம்பி நம்ம ராக் வியூ பாயிண்ட்டுக்கே போகலாம். கேஸ் பெட்ரோல் போட்டாச்சு, இதுக்கப்புறம் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான் லொக்கேஷன்லாம். இதுக்கு பெட்ரோல் தேடிட்டுருக்கோம். குன்றுக்காடு ஒரு கல்குவாரி மாதிரி இருக்குது இடத்துல. கோவளம் பீச் வந்துட்டோம். இதான் ராக் வியூ பாயிண்ட்டு. மணலில் மாட்டிக்குமா? இந்த வெயில் ஏன்னா சோ கைஸ், இந்த ராக் வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ராக் வியூ தான் இருக்கு. பட் இந்த இடம் வந்து ஒரு என்ன ஒரு தனித்துவமாக இருக்குன்னா சென்டராக இருக்குது. இந்த பீச்சோட வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. அதனால் வந்து அலை அதிகமாக இந்த பாறையில் மோதி வந்து ஒரு உயரத்துக்கு எழும்புற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது. நம்ம கிட்ட போனால் தெரியும் கீழே இருக்க இடம் ஃபுல்லாக ஹோல்ஸ் ஹோல்ஸாக இருக்குது. எங்கே காலை விட்டு தான் டேஞ்சது. இனிமேல் ராக் வியூ பாயிண்ட்னா இந்த இடம் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு மேஜராக. ஏன்னா சுற்றி மற்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி அந்தளவுக்கு வந்து ஃபோர்ஸாக வந்து மோதல மாதிரி தெரியல. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கரை வந்து இங்கே தான், இப்போ கரையே வந்துட்டோம். அந்த பாருங்க, ஆக்சுவலாக கரையே வந்துட்டோம். இங்கேருந்தே நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் போல். ஆ அதான், இங்கேருந்தே நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் போல். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நடந்து போகிற பாதை இன்னும் தாண்டி இருக்கிறதுனால இந்த அலை வந்து அதிகமாக வந்து இதில் மோதி எழுப்புறதுக்கு ஒரு ஒரு அழகான வந்து காட்சி அளிக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் அந்த இடம் மொத்தம் ராக்கி பாயிண்ட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்னோட கற்பனையில் வந்து அப்படி தான் தோணுது, வேறு எதுலையும் நான் பார்த்துலாம் சொல்லலை. மோசம் எட்ஜிக்கிட்ட வந்தாச்சுப்பா. ஒரு வித்தியாசமான வியூ இருக்கு இந்த இடத்துல.
கொஞ்சம் கீழே இறங்கி ஸ்ட்ரைட்டாக இருந்தாலும் என் மேலே மோதுற மாதிரியே நான் பார்க்க போகிறேன். கிட்டத்தில் வியூவு கொஞ்சம் அம்மா பயமாக தான் இருக்குது. கொஞ்சம் கீழே இறங்கி பார்ப்போம். ரொம்ப ஒரு எக்ஸ்பிரஷனே வேற லெவல்ல இருந்தது. என்ன எப்படி இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து அந்த இப்போ நான் வந்து சில ஷாட்லாம் ராக் ரிஸ்க் தான் எடுத்தேன். அந்த ஷாட்டு எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து எனக்கு குளிக்க போகிறோம். அந்த சைடில் வந்து ஆக்சுவலாக இன்னொரு ரிசார்ட்டு பின்னாடி வந்து ஆக்சுவலாக தாஜ் குரூப்போட ஏதோ ஒரு ரிசார்ட் தான் நினைக்கிறது. எதிர்க்க வந்து பீச் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்டு நீட்டாக வந்து வச்சுருக்கேன் அந்த இடத்துல. பட் வந்து குளிக்கிறதுலாம் யாரும் வந்து பர்மிஷனு சொல்லலை அந்த இடத்துல வந்து. ஏன்னா கயிறு போடுறது வச்சுருக்காங்க. பட் எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்மளும் போயிட்டு அங்கே கொண்டாரம் குளிச்சுட்டு நான் மட்டும் தான் குளிக்க போகிறேன். மற்ற ரெண்டு பேரும் குளிக்கலன்ட்டாங்க. குளிச்சுட்டு கொண்டாரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அது கிளம்பலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ஜாய் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ராக் வியூ பாயிண்ட் வந்து வந்தீங்கன்னா இல்லை கோவலம் பீச்லேருந்து ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். பட் வந்து ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த பாறையை தாண்டி நாளாக வரதுனால அதில் மோதி வந்து வர தண்ணியை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இந்த இடத்துல வந்து. அதுவும் ட்ரோன் ஷாட்டில் பார்க்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி வந்து பிளான் போட்டதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி தான். ஓகே கைஸ், நம்ம போயிட்டு குளிச்சுட்டு வாங்க. அந்த அடுத்தது என்ன போகலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணலாம். வாங்க பெரிய அலை தண்ணி அல்டிமேட்டா இருக்கும். அம்மா பெரியால தெரிஞ்சுதான் தெரியல. விமானம் வாரக்கிட்டே வந்துட்டேன். அலை வந்து போட்டு அந்த தள்ளிட்டே இருக்கு. ரொம்ப வேகமா தள்ளுது. முடியல அதனால மேல டேஞ்சர் தான் பிடிக்கிறது. இருந்து
பாத்தீங்கன்னா வேற லெவல் ஷாட்லாம் எடுத்துட்டு இங்க கண்டிப்பா பாத்துட்டீங்க ஆடி சொல்லிட்டாங்க வந்து நான் சொல்லி குளிக்க வந்தேன் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்கா தாங்க இருக்கு குளிக்கிறது அலை வந்து ரொம்ப வந்து பெரிய பெரிய அலையா வருது அந்த பக்கம் குளிக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான கரை அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த ரிசார்ட் இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்காங்க அங்க ஃப்ரீயா வந்து குழந்தைங்க கூட குளிக்கலாம் இங்க குளிக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் டேஞ்சர் இல்ல முட்டுக்காடு போட் ஹவுஸ் பிளான்ல இருக்கு நம்ம அங்கே போய் பார்ப்போம் எப்படி சொல்லிட்டு வந்து ஓப்பன்ல தான் தெரியல போய் பார்ப்போம் ஈஸியாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அந்த ரெஸ்ட்லாம் பார்த்துக்கலாம் மாட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மட்டும் இன்னும் பிளான் பண்ணலாம் ஏன்னா இங்கே பக்கத்தில் தான் ரொம்ப டைம் அதிகமாக ஆகும் எல்லாமே ஒரு 2-3 கிலோமீட்டர் ஃபுல்லாக இருக்கு ஒரு வாசம் இல்ல கிளியின் மேல் நறுவாசம் உள்ள பூவை பார் பூவாசம் அதிசயமே அலை கடல் தந்த மேகத்தில் சிறு துளி கூட உப்பில்லை மழை நீரும் அதிசயமே மின்சாரம் இல்லாமல் மிதக்கின்ற தீபம் போ மேனி கொண்ட மின்மேனிகள் அதிசயமே உடலுக்குள் எங்கே உயிருள்ளதென்பது உயிருக்குள் காதல் எங்குள்ளதென்பது நினைத்தால் அதிசயமே பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம் வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம் துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம் குருநாத இல்லாத குயில் பாட்டு அதிசயம் அதிசயமே அசந்து போகும் நீ அந்த அதிசயம் புயலில் என் வேர்கள் சாயவில்லை ஒரு பட்டாம்பூச்சி மோத அது பற்றென்று சாய்ந்ததடி எந்த காதல் சொல்ல என் இதயம் கையில் வைத்தே நீ தாண்டி போன போது அது தரையில் விழுந்ததடி மண்ணிலே செம்மண்ணிலே என் இதயம் துள்ளுதடி ஒவ்வொரு துடிப்பிலும் பேர் சொல்லுதடி கனவு பூவே வருக உன் கையால் இதயம் தொடுக எந்த இதயம் கொண்டு நீ உந்தன் இதயம் தருக ஓ